குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் ஐயா, நம்மை பொறுத்தவரைங்க ஐயா, காவல்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய சிசிடிவி உண்மைதான். அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியுங்க ஐயா. அதில் வந்திருக்கக்கூடிய புகைப்படத்தில் இருக்கக்கூடியவங்களை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் உண்மைதான், அதுவும் மறுக்கிறதுக்கு எது இல்லை. இன்றைக்கி நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க ஐயா, அந்த கூலிப்படை என்பது வந்து வெட்டிட்டு போகிற படை. இந்த கூலிப்படையை ஏவி விட்டது யார்? இதற்கு பண சப்போர்ட் பண்ணது யார்? இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறாங்க, யார் இதற்கு மூளை? யார் இவரை கொன்றால் பலன் கிடைக்கும்னு யார் கொன்னாங்க? இதை கண்டுபிடிக்கத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இல்லை திருவேங்கடம் வந்தார், என்கவுண்டர் பண்ணிட்டோம், அவரு தான் வெட்டார், அதில் யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லைங்க ஐயா. திருவேங்கடம் என்கவுண்டரானால திருவேங்கடம் சொல்ல வந்து உண்மை என்ன? திருவேங்கடத்தை ஏவி விட்டவர்கள் யார்? திருவேங்கடத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க? திருவேங்கடம் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நான் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை வெட்டி கொள்றதுக்கு நான் வந்திருக்கேன் இந்த கேள்வி அது இல்லைங்கன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய மூளை யாருந்தா திரும்ப திரும்ப கேட்குறோம். இது பொலிட்டிக்கல் மரடரா, இது வேற ஏதாச்சும் விஷயமா, இது பண விஷயமா? அதைத்தான் அவருடைய துணைவியாரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால தான் சிபிஐ என்கொயரின்னு கேட்குறோம். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பல பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்திருக்கிறீங்க, நடுநிலைமையான சிபிஐ வந்தால் தவறு என்ன? இதில் பாரதிய ஜனதா கட்சி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போது? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறது கிடையாது. நாங்களும் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியும் நேரெதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய கட்சி, அவங்க என்டிஏல கூட கிடையாது. அவங்களே சிபிஐ என்கொயரி மாயாவதி அவர்களே கேட்கும் பொழுது, நான் உள்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்திற்கு உள்துறை அமைச்சர் அலுவலகத்திலிருந்து தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன, அதை எங்களுக்கு உள்துறை அமைச்சகத்திற்கு ஒரு கடிதமாக கொடுங்கன்னு நேற்று முன்தினம் கடிதம் வந்திருக்கு. அப்படி இருக்கும்பொழுது மத்திய அரசு ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்கள் கேட்பது சிபிஐ என்கொயரியில் சொல்லட்டும், மற்றபடி என்கவுண்டர் பண்ணோம், காலையில் கூட்டிகிட்டு போனோம், கையில் துப்பாக்கி எப்படி வந்துச்சு, சரணடைஞ்ச ஒருத்தர் ஏன் தப்பிச்சு ஓட போகிறார், தப்பிச்சு ஓடனா சரணடையாமல் ஓடி இருக்கலாமே. அதனால் இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. இதனால் தான் நாங்கள் கேட்கின்றோம், திருவேங்கடம் நிரபராதின்னு யார் சொல்லிங்கண்ணா? குற்றவாளி தான், சிசிடிவி ஃபுட்ஜை ஏற்றுக்கிறோம். திருவேங்கடத்திற்கு பின்னாடி இருந்தது யார் என்பது தான் கேள்வி.